என்ன தம்பி ஃபீல்டிங்கா இல்ல பவுலிங்கா? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கேப்டன் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகி, நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம், இல்லை இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங்கே பண்ணுறோம் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்கிறாருங்க. இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு. சிஎஸ்கே விசஸ் ஜிடி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மேட்ச்சு, இதுக்கு தான் இந்த நாளுக்காக தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு குஜராத் டைட்டன்ஸ் ஒரு பக்கம் வெறியோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டாஸ் போட்டாங்க. டாஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ், அதுக்கப்புறம் சுப்மன் கில். ருத்ராஜ் தான் வந்து டாஸ் வந்து போட்டாரு. அண்ட் அப்போ ஜிடி தான் டாஸை வின் பண்ணாங்க. சரி கில் சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதும் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா உடனே இல்லை இல்லை ஐயோ மறந்துட்டேனே, நாங்கள் வந்து பவுலிங் தாங்க பண்றோம் அப்படின்னாரு. பாரதியாரா இல்லை பாரதிதாசனா? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஸோ சிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்கு. சுப்மன் கில்லோட கேப்டன்சி ஒரு பக்கம், ருத்ராஜோட கேப்டன்சி ஒரு பக்கம், ரெண்டு இளம் வீரர்களும் சூப்பராக வந்து டீமை கொண்டு போகிறாங்க. ஏதோ ஒரு தடவை தெரியாமல் டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, அதுக்குன்னு சும்மா சும்மா கலாய்க்காதீங்கப்பா அப்படின்னு சுப்மன் கில்லோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸு இப்போவே சப்போர்ட்டுக்கு வராங்கப்பா. இன்னைக்கு மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிஹைண்ட்வுட்ஸை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா கிழின்னு சின்னசாமி ஸ்டேடியத்தை பயங்கரமாக அலற வச்சுட்டாங்க. ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் மேட்ச் நடந்துச்சு. அண்ட் இதில் நம்ம ஆர்சிபி பேட்டிங் பண்ணும்போது விராட் கோலி வேறு லெவலில் வந்து சூப்பராக ஆடினாரு. எல்லா ஃபேன்ஸும் செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சை தோத்துட்டோம், இந்த மேட்ச்சு கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற வெறியோடு தான் வந்து ஃபேன்ஸும் இருந்தாங்க, பிளேயர்ஸும் சூப்பராக ஆடினாங்க. முக்கியமாக விராட் கோலிங்க அடிக்கிற ஒவ்வொரு பாலும் பவுண்டரியில் என்ன கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருந்தா பவுலர்ஸும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அவர் கிரீஸில் இருந்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஆர்சிபியோட வின்னிங் மொமெண்டம் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தியாக தாங்க இருந்துச்சு. குறிப்பாக விராட் கோலி 40 ரன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் பயங்கரமாக வந்து சேர் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப்போது அந்த டெசிபல் அளவு எவ்வளோ இருந்தது தெரியுமா? 127ங்க, 127 டிபிக்கு அப்படியே காது கிளியிற அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோலி கோலி அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்லாம் ஒரு பக்கம் அப்படியே எனர்ஜி ஏற்றும் போது அவரும் சும்மா இருப்பாரா? அதுக்கப்புறமா இன்னும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 49 பாலில் 77 ரன்ஸ் எடுத்தார். செஞ்சுரி அடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு, ஹர்ஷல் பட்டேலுடைய ஓவரில் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் விராட் கோலியுடைய பேட்டிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் பிஹைண்ட்வுட்ஸில் வந்துகிட்டே இருக்கு, இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள். ஹர்திக் பாண்டியா ரெண்டு பெரிய தப்பு பண்ணிட்டாருங்க, அதனால தான் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கலன்னு இப்போ முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் இர்ஃபான் பத்தான் சொல்லியிருக்காரு. அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு.